ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மா. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன, கெட்டி மேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிபா மகிமை அனுபவங்களில் நடமாடும் தீபம் காஞ்சி மகாபிரிபாலோட அனுகிரகங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். பிரிபாலுடைய அனுகிரகத்தை பெற்ற அன்பர்கள் அப்படின்னா அதெல்லாம் பல்லாயிரங்களை தாண்டும். எத்தனையோ பேர், பிரபலங்களும் உண்டு, பிரபலங்கள் அல்லாதவர்களும் உண்டு, சாதாரணமான தொழிலாளர்களும் உண்டு. பிரிபா சந்நிதிக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மகான் தீர்மானிக்கணும். யார் இன்னைக்கு நம்ம சந்நிதிக்கு யார் வரணும், யாருக்கு அனுகிரகம் பண்ணணும், அதெல்லாம் அவர் தீர்மானிப்பார். அதனால தான் சொல்லுவோம், ஒரு கோவிலுக்கு போகிறது, ஒரு மகானுடைய பிருந்தாவனத்துக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நாம் நினச்சா மட்டும் போகாது, அங்கேருந்து ஒரு அழைப்பு வரணும். அது நமக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு இழுப்பு இருந்தால் தான் நம்ம போக முடியும். 1920களில் பெரியவா திருச்சியில் கேம்ப் இருந்தேன். திருச்சியில் கேம்ப் இருக்கிறப்ப அப்போல்லாம் சுதந்திர போராட்டம் அதெல்லாம் ரொம்ப ஒரு தீவிரமாக இருந்த காலம். அது வெள்ளையர்களை எதிர்த்து நமது பாரதத்திற்கு சுதந்திரம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டம், சுதந்திர போராட்டம்னு சொல்லுவோம். அந்த சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ பேர் தங்களை ஈடுபடுத்திண்ட. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணும், அந்நியர்களை அவர்கள் நாட்டுக்கு அனுப்பணும், இனிமேலும் அவர்களை நம்ம ஆளக்கூடாது அப்படின்னு இவ்வளோ நடந்தது. திருச்சியில் மகாபிரிவாக இருக்கிறப்ப திரர் சத்தியமூர்த்தி, அப்புறம் சிஆர் தாஸ், சீனிவாச ஐயங்கார், ரங்கசாமி ஐயங்கார், இவெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டுவா. இவெல்லாம் பெரியவாளை வந்து திருச்சியில் பார்த்து மகான்கிட்டருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா. பெரியவாளும் அவர்கிட்டலாம் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக அவர்கிட்ட பல விஷயங்களாக பேசிகிட்டு இருந்தார். தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள், இப்படி தான் மகாபிரிவா வாழ்ந்தார். பசும்பன் முத்துராமலிங்க தேவரும் அப்படி தான் வாழ்ந்தார். தேசியம் வேறு, தெய்வீகம் வேறு. இல்லை, ஒரு தேசத்தை நேசிக்கிறவனோ உண்மையான பக்தி கொண்டிருப்பவன். அவன் கோவிலுக்கு போகலனாலும் பரவாயில்ல, தேசியத்தை அந்த அளவுக்கு நேசிக்கணும், அந்த அளவுக்கு போராடணும். அதுபோல் இருந்த காலகட்டம் அது. அப்போ இங்கே மகாபிரிவாளை ஜம்னாலால் பஜாஜ், பஜாஜ்னா உங்களுக்கு தெரியும், பஜாஜ் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, பஜாஜ் அப்படிங்கிறது. நம்ம அத்தனை பேருமே பஜாஜை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். பஜாஜில் ஆட்டோமொபைல் உண்டு, பஜாஜில் ஃபைனான்ஸ் உண்டு, பஜாஜில் எல்லாமே உண்டு. அந்த பஜாஜ் குரூப்பை 1926 ஸ்தாபனம் பண்ணினவர் ஜம்னாலால் பஜாஜ். இவர் வந்து ராஜஸ்தானில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர். இவருக்கு வந்து அப்போ ஒரு ஆங்கிலேயர்கள் ஒரு
ஒரு பட்டம் கொடுத்து இவரை கௌரவிக்க விரும்பினேன், வேணான்ட்டேன். ஏன்னா இவருக்கும் இந்த சுதந்திர போராட்டம், நமது நாடு, நமது மண் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்குள்ளேயும் உண்டு. அதெல்லாம் மறுத்தவர் ஜம்னாலால். இந்த ஜம்னாலால் என்ன ஆசைப்படுறாருன்னா, மகாபிரியவாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். இப்போ நம்ம புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறோம், ஒரு மத்திய பிரதேசம் போகிறோம், போபால் போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த போபாலில் யாரா நமக்கு தெரிஞ்சவா இருக்கால, ஏதான ஒரு அமை சந்தர்ப்பம், ஏதான ஒரு தேவை அப்படின்னா நம்ம தொடர்பு கொண்டதுக்கு யாரானு அங்கே இருக்காள், அங்கே என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு யாரானு கைட் பண்ணுறவா இருக்காள், இதெல்லாம் நம்ம முதல்ல சர்ச் பண்ணுவோம். ஜம்னாலால் பெரிய கோடீஸ்வரர், அவர் வந்து மகாபிரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு என்ன நினைக்கிறாருன்னா, யாரான ஒருத்தர் நம்மளை பெரியவாட்ட கூட்டின்னு போனால் நல்லா இருக்குமே, இந்த மகான்கிட்ட போய் நம்மளாக நிற்கிறத விட்டுட்டு யாரான ஒருத்தர் நம்மளை கூட்டின்னு போனால் நமக்கு தரிசனம் சுலபமாக கிடைக்கும், இந்த மகானையும் நம்ம ஆனந்தமாக தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி, யாரை கூப்பிடலாம், யாரோட நம்ம காஞ்சி மகாபிரியவாட்ட போகலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறப்ப அவருக்கு மனசில் வந்தவர் முதறிஞர் ராஜாஜி. ராஜாஜியும் சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுவர், முதறிஞர் ராஜாஜின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுறார், ராஜாஜி கிட்ட சொல்கிறார், நான் பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறார். தாராளமாக நான் கூட்டின்னு போகிறேன், பெரியவா திருச்சியில் இருக்கான். திருச்சிக்கு வந்தாச்சு, இவர் ரெண்டு பேரும் வந்தாச்சு. ஒரு நாள் காலங்கார்த்தால், காலங்கார்த்தால் பெரியவா கேம்புக்குள்ளே வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருனா, ராஜாஜி அங்கே இருக்கிற ஒரு பிரதான சிப்பந்திட்ட கூப்பிட்டு, போல் ஜம்னாலால் பஜாஜிவர் இவர் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கார், கூட்டின்னு போங்க அப்படிங்கிறார். இந்த ஜம்னாலால் பஜாஜ் என்ன யோசிக்கிறார், என்னடா அது இவ்வளோ தூரம் வந்தவர், இவர் உள்ளே வரலையே, பெரியவாளை தரிசனம் பண்ண வரலையே, நம்மளை மட்டும் உள்ளே அனுப்புகிறாரு அப்படின்னு யோசிக்கிறார். கேட்கல, அப்படியே உள்ளே போயிட்டு அவர் திரும்பி பார்க்குற, ராஜாஜியை திரும்பி பார்க்குற, ஏன் வரல, இவர் ஏன் வரல அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு உள்ளே போயிட்டார். உள்ளே ஒரு குடிசை, ஒரு குடிசையில் பெரியவா இருக்கார், ரொம்ப சொற்பமான ஒரு ஏழு பக்தர்களாக உட்காந்துட்டுருக்கார். பெரியவளுக்கு கைங்கரியம் என்ற சிப்பந்திகளும் அங்கே உட்காந்துட்டுருக்கார். ஜம்னாலால் பஜாஜ் உள்ளே போன உடனே பெரியவளை பார்க்குறார், அவருக்கு பரவசம், இந்த மகானை நேரில் பார்ப்போமா தரிசனம் பண்ணுவோமான்னு இருந்த அவருக்கு மனசில் அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம். இதன் தொடர்ச்சி என்ன, நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.